வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி. நான் உங்கள் அனிதா ராஜ். வீட்டில் இருந்து ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் டுட்டோரியல் வீடியோஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறது ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ண அந்த டுட்டோரியல் பிளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு வியூ பார்த்துடலாம். வாங்க பிளவுஸை பார்க்கலாம். எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படின்றத ஒரு சின்ன வியூ மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட பிளவுஸை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஒர்க். இது எல்லாமே நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா டியூட்டோரியல் வீடியோ, அதை பேஸ் பண்ணது தான். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு ஹெவி பிளவுஸாக இருக்குது அப்படின்னு? ஸோ இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வச்சு கூட தாராளமாக பண்ண முடியும். உங்களுக்கு ஆரி ஒர்க்கு தான் தெரியணுன்ற மாதிரி எந்த அவசியமும் இல்லை. நேற்று நம்ம பண்ண அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி வச்சு நீங்கள் அழகாக இந்த பிளவுஸை ரெடி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெண்டன்ட் கொடுத்துருக்கேன், நல்ல ஹெவி பெண்டன்ட். ஸோ இந்த பெண்டன்ட் வந்து நல்ல ஹை குவாலிட்டி பெண்டன்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். பிளவுஸ் நல்ல வெயிட்டாக இருக்குது. கீழே வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரிஜினல் பீகாக் ஃபெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன லீவ்ஸ் மாதிரி ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து ஜரி த்ரெட் வச்சு போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே கப் ஸ்டோன்ஸ். கப் ஸ்டோன்ஸ் வந்து ஹை குவாலிட்டி கப் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதோடய பேக்கெட்ஸ் கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் நம்மளோட கப் ஸ்டோன்ஸ். கப் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் பார்ட்டை பார்க்கலாம். ஹேண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெவி ஒர்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஹெவி ஒர்க் அப்படின்ற சென்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல வங்கி பேட்டர்னில் வருது ஒரு பெண்டன்ட் வச்சு. ஸோ கீழே வந்து நமக்கு ஒரு நல்ல பெரிய பார்டர். ஸோ அந்த பார்டரில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக மேலேயும் கீழேயும் வந்து ஒரு பார்டர் ஒர்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒரு பீகாக் ஃபெதர். பீகாக் வந்து ஒரிஜினல் ஃபெதர் தான். ஸோ ஒரிஜினல் பீகாக் ஃபெதர் வந்து நம்ம இந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக பியோல் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா லைன் ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபில்லிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு மைக்ரோபீட் தான். ஸோ மைக்ரோபீட் ஒர்க் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஹேண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல குட்டி குட்டி புட்டா ஒர்க்கெல்லாம் எதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளாட் ஜம்பிக்கியும் ஒரு சின்ன பியோலும் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த பிளவுஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு ஃபுல் ஒன் டே ஆச்சு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு இப்போ ஃப்ரண்ட் சைடு கூட அதே மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக இருக்காமல் இது வந்து ஒரு காப்பர் கோல்டு சொல்லுவோம் இல்லையா அந்த பீடு ஹாஃப் பீடு. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு திலகம் ஷேப் ஹாஃப் பீடு இருக்குது. ஸோ அதை சுற்றிலும் செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லேயர் இல்லை கட்வொர்க் செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே செயின் லைன் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். அதுக்கு உள்ளே வந்து நம்ம நார்மலாக பீடு வச்சு தான் இந்த மாதிரி ஃபில்லிங் பார்த்துருப்போம். ஸோ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா இது ஒயிட், இது வந்து ஒரு சில்வர் சரி. ஸோ அதே மாதிரி சாரீ ஃபுல்லாகவே சில்வர் ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் கப் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போது ரொம்ப க்ளோஸ்அப் வியூவில் பார்க்கலாம். அண்ட் இதை சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதுதான் மெயினான ஒரு விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன்ட்டுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா லாரியல்ஸ்,
இந்த லாரியல்ஸ் எல்லாமே நாங்களே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா உங்களுக்கு தெரியும், 3 dots மாதிரி கிடச்சிச்சு நம்மளுக்கு. வந்து அந்த இடத்துல இருந்த பியலை வந்து நான் எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் இந்த மாதிரி ஹெவியாக நான் வச்சுருக்கேன். ஸோ இதை பார்க்குறப்ப இன்னும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன டாசல் பேட்டர்ன் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக நமக்கு ரைஸ் பீட் மாதிரி கிடைக்கும் இல்லையா, அதுவே திலகம் ஷேப்பில் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு கீழே ஒரு ஒயிட் பியர் டச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சரியான ஹெவி ஒர்க்கு. இது நமக்கு வந்து 4500 rupees 4999 rupees வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கை வந்து எந்த அளவு அகலம் வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்தது தான். ஸோ இது வந்து இவ்வளோ வந்துருந்துச்சு. ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு 3-4 மாடல்லாம் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா ஒர்க்கு வந்து அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கு அதோட காஸ்ட் வைஸும் அதிகமாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் போடுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதோட டீட்டெயில்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரி ஒர்க்கை வச்சு மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் போட முடியும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி மெத்தட் யூஸ் பண்ணி கூட தாராளமாக இதை பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆரி ஒர்க்குக்கு பேசிக் டியூட்டோரியல் வீடியோஸ் நிறையவே பார்த்துருக்கோம். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, எனக்கு அந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ்லாம் வரல, யூடியூப் பார்த்து கூட எனக்கு அந்தளவுக்கு கிளியராக வரல அப்படின்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஒரு நூலில் வந்துட்டு நம்ம ஜரியை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன் லைனில் போட்டால் போதும், ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு போடுற மாதிரி நம்ம போட்டால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை நான் உங்களுக்கு இதில் இன்சர்ட் பண்ணி காமிக்க போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு 3 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக நாட் ரெடி ஆகிடும். ஸோ ஒரு பால் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த கப் ஸ்டோன் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றத தான் நான் இதில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு இதை டீட்டெயில்டாக காமிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் இதை மெட்டீரியல் இருந்தாலே போதும், தாராளமாக நீங்களே வந்துட்டு ஒரு ப்ளவுஸை வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கப் ஸ்டோன் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கப் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அல்டர்னேட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கப் ஸ்டோன்ஸை வந்து நம்ம எப்படி இதில் ஃபிட் பண்ணலாம் கிளாத்தில் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே லைவ் டெமோவாகவே காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 holes இருக்கும், ஒரு சிலுவை சிம்பிள் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு 4 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1, 2, 3, 4 4 சைடும் உங்களுக்கு 4 ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு 2 holes எடுத்துக்கோங்க. ஸோ எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி நம்மளோட ஊசி நூலை விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அந்த மாதிரி போட்டோ தான் நமக்கு டைரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து இப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் இப்படி தள்ளி விட்டாலே போதும், எந்த அளவு ஹைட்டுக்கு நமக்கு வேணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த முடிகிற இடத்துல ஊசியை கீழே விட்டுருங்க, அவ்வளோதான் நம்மளோட கப் ஸ்டோன் வந்து ஃபிட் ஆகிடும். இன்னொரு டைம் கூட நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த கப் ஸ்டோனில் உங்களுக்கு 4 sides இருக்கும், ஏதாவது 2 sides வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி தள்ளி விட்டுட்டு இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்து உங்களோட ஊசியை இன்சர்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைன் ஸ்டோன்ஸ், இந்த ரன்னிங் லைன் ஸ்டோன்ஸ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப சிம்பிளாகவே நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுக்கும் நீங்கள் பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நம்மளோட லைன் ஸ்டோன்ஸ். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன ஒரு 6 lines வரைக்கும் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு பக்கமாகவே நான் இப்போ வச்சு காமிக்கிறேன். எந்த ஷேப்புக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு வச்சுட்டு இனிஷியலாக உள்ளதுக்கு கம்பல்சரி லெஃப்ட் டு ரைட், இந்த இடத்துல ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும், அந்த கம்பியில் ஹோல்டு பண்ணுற மாதிரி நம்மளோட த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதை கொஞ்சம் நேராக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதை நான் லைனாக பிடிச்சிக்கிட்டு எங்கெங்கே வேணுமோ அட்லீஸ்ட் 3 வரைக்குமாவது ஒரு செக்யூர் பண்ணி ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க.
அப்போ தான் இதோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். நான் இப்போ டூ டூவாக விட்டுட்டு விட்டுட்டு நம்மளுக்கு அந்தந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஒரு ஸ்டிச் மாதிரி போடுறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் உள்ளதையும் கரெக்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கம்பல்சரி செக்யூர் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மூமெண்ட்டே இருக்காது. ஸோ இனிஷியலாக நம்ம இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சைடில் வந்து நான் பீடு யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, பியல் பியல். ஸோ இந்த பியல் தான் இது. இது ஜஸ்ட்டு நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டா போதும். ஒட்டிட்டு அதை சுற்றியில் செயின் ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது சுற்றியிலும் நீங்கள் ரன்னிங் செயின் இல்லை பேக் செயின் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஈவன் நீங்கள் செயின் ஸ்டிச்சஸஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனில் சுற்றிலும் வந்துட்டு நம்ம அந்த மைக்ரோ பீடை தான் ஒட்டியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஆங்கிளுக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தாராளமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டோனை வச்சு ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீடு கூட நீங்கள் பேக் செயின் மெத்தடில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு லைன் ஸ்டோன் நமக்கு எப்படி பண்ணுறதுன்றது தெரிஞ்சு போச்சு. அடுத்து இந்த பீட்ஸும் நம்ம எப்படி அட்டாச் பண்ணணுன்றதும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த சுகர் பீடையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். சாரி, மைக்ரோ பீட்ஸ். மைக்ரோ பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு பீடை உள்ளே கொடுத்து லாஸ்ட்டாக ஒரு சின்ன பீடு வச்சு நீங்கள் வெளியெடுத்துக்கலாம். அதுவே இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஃப்ளாட் ஜமிக்கி. இந்த ஃப்ளாட் ஜமிக்கி எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பீடு போடுறீங்கல்ல, அந்த பீடு வந்து இதில் ஒரு சின்ன ஹோல் சென்டராக இருக்கும் நம்மளோட ஃப்ளாட் ஜமிக்கியில். எந்த இடத்துலேருந்து எடுக்கிறோமோ அதே இடத்துலையே ரிட்டர்ன் கொடுக்கணும் ஒரு பீடை வச்சுட்டு. ஸோ இது வந்து நல்லா இப்படி செக்யூராக லாக் ஆகிக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன அந்த மெத்தட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லாரியல்ஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த லைன் வந்து நம்ம ஒரு ட்ரா மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல உள்ள லாரியல்ஸ் எல்லாமே நம்மளே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பெண்டன்ட்டோடு சேர்ந்து இல்லை, நம்மளாக ரெடி பண்ணது. இப்போ இந்த இடத்துல அந்த டாசில் பேட்டர்னும் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதில் பீகாக் ஃபெதர். பீகாக் ஃபெதர் எப்படி பண்ணணும்ன்ற டியூட்டோரியல் வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இருக்குது. தெரியாதவங்க அதை போய் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரிஜினல் பீகாக் ஃபெதரை வந்து இதில் அட்டாச் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதை சுற்றிலும் ஒரு ஹாஃப் பியல் வந்து கொடுத்துருக்கேன். கீழே அதே மாதிரி பார்டர் முடிகிற இடத்துலையும் ஒரு லைன் ஸ்டோன், அதுக்கப்புறம் ஒரு பீடு. இது வந்து ஃபுல் பீடு தான் நமக்கு இருக்குதுலே, சின்ன சைஸ் பீடு. அடுத்து வந்து ஒரு லைன் ஸ்டோன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகான ட்ரெண்டியான ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பேக் சைடில் உங்களுக்கு கம்பல்சரி காமிக்கிறேன். பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடும் அதே மாதிரி தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பென்டன்ட் வச்சு நம்மளுக்கு வருது. இந்த இடத்துல நமக்கு சாரி வராது, பட் இந்த இதுக்கு ஆப்போசிட் சைடில் சாரி வரும்ன்றதுனால நான் அதை பிளைனாக விட்டுட்டேன். இந்த இடத்துலலாம் ஹாஃப் பியல்ஸ், நம்ம வந்து திலகம் ஷேப் ஹாஃப் பியல் வந்து ஒட்டி அதை சுற்றிலும் செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பீகாக் ஃபெதர், அதை சுற்றிலும் வந்து ஒரு செயின் லைன் ஸ்டோன் வச்சுருக்கோம். அதை சுற்றிலும் வந்துட்டு ஒயிட் பியலுக்கு பதில் ஒயிட் ஸ்டோன் சுகர் பீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, கட்வொர்க் செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி டபுள் லேயரில் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இது பார்க்கவே எவ்வளோ ட்ரெண்டியாக லுக்காக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒன் டே தான் ஆகும், அதை தவிர்த்து ரொம்ப டேஸ் எல்லாம் ஆகாது. ஆரி ஒர்க் டச் வேணும்னு இருக்கவங்க இதை சுற்றிலும் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் தெரியும் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக இதை சுற்றிலும் நீங்கள் நார்மலாக எந்த செயின் ஸ்டிச்சஸோ இல்லை நார்மலாக பேக் செயின்ஸோ கூட நீங்கள் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அழகான ப்ளவுஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி உள்ள டியூட்டோரியல் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் வந்து
உங்களுக்கு வெளியே கொடுத்து வாங்குறச்ச நியர்லி 4500 வரைக்கும் ஷியராக வரும். நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஹேண்டோட ஹைட்டை பொறுத்து தான் இது எல்லாமே நமக்கு அந்த ப்ரைஸ் வேரியேஷன்லாம் இருக்கும். பட் நீங்களே பண்ணுறப்ப உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எந்தெந்த டிசைன் எந்த இடத்துல வேணுமென்றதை முதற்கொண்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் தான் வேணுமே தவிர்த்து பெருசாக வந்து உங்களுக்கு என்னால் கற்றுக்க முடியாதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆரி ஒர்க்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போதுமே ஒரு லெட்டர்ஸ் எழுதும் போது கூட கண்டிப்பாக ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? இப்போ குழந்தைங்க படிக்கிறச்சில இருந்து நம்மளே இப்போ திடீர்னு ஒரு அதர் லாங்குவேஜ் படிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். போக 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 தான் அதோட ஸ்பீடு அப்படின்றது வரும். அதே தான் நம்மளோட ஆரி ஒர்க்லையும் நீங்கள் ஃபாஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா டேம் ஷியோர் இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஐடியாஸில். என்னை பொறுத்த வரைக்கும் ஆரி ஒர்க் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் பண்ணுற இந்த திவிஷ் அகாடமியில் மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஆரி ஒர்க் தான். ஆரி ஒர்க் அப்புறம் வந்து ஃப்ளவர் வேணி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் மேக்கிங் வரும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராப் புக். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஒர்க் அப்படின்னா ஸ்க்ராப் புக், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவான ஐடியாஸ் வந்து இருக்குது. வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அண்ட் எந்த ஐட்டம்ஸ் உங்களுக்கு இப்போ செல் பண்ணால் உங்கள் ஏரியாவில் பாப்புலர் ஆகும், அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணால் ஷியோராக நீங்கள் வீட்டில் இருந்து கூட வெளியே போய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்களும் வீட்டில் இருந்து ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட விஷ், உங்களுக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு ஹாபி இருக்கும். ஆக்சுவலி இது எல்லாமே என்னோடய ஹாபிஸ், சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுறது என்னோடய ஹாபிஸ். ஸோ அந்த ஹாபியை தான் அப்படியே நான் வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு பேஷனாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தாராளமாக க்ரியேட்டிவாக எவ்வளோ வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். ஆக்சுவலாக பொண்ணுங்களால் முடியாத காரியம்னு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம நிறைய வலியை தாங்குகிறோம், நம்மளால் பிரசவ வழியே தாங்க முடியும் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம்தான். ஏன்னா நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் எப்போதுமே, அந்த ஒரு வேர்டு உண்டு இல்லையா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றது, அது வந்து 100% ட்ரூ. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து இன்வால்மெண்ட்டோட ஒரு ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு அதில் இருக்க பேர்டன் எல்லாம் கம்மியாக தான் தெரியுமே தவிர்த்து அதில் உள்ள வலிகள் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ இந்த ப்ளவுஸே நான் முடிக்கிறப்போ அந்த ஒரு நாள் அப்படின்றது கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். பட் இதோட ரிசல்ட்டை வந்து ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட சொல்கிறச்ச தான் அதோட சந்தோஷம் வந்து அந்த வலியெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். ஸோ நம்ம வீட்டில் இருந்து செய்யக்கூடிய தொழில்களில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களோட ஹாபியை உங்கள் பிஸ்னஸாக மாற்றுங்க, அவ்வளோதான். ப்ளஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு வச்சுக்கோங்க. செகண்ட் திங், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எது அதிகமான நீடட் ஒன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன், உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குமா, இல்லை ஃபேமிலி சர்க்கிள் சப்போர்ட்டிவாக இருக்குமா, இல்லை நீங்கள் அப்போ வந்து ரெண்டு சர்க்கிளுமே எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை, நான் வந்து புதுசாக சோசியல் மீடியாவில் வந்து தான் நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக உள்ள எல்லாத்தையும் சர்ச் பண்ணிங்க, அதை வச்சு உங்களுக்கு தோன்ற இன்னோவேட்டிவ் ஐடியாஸை கொண்டு வாங்க. ஒருத்தர் பண்ணுறதை அப்படியே பண்ணணும்னு இல்லை, அதை தழுவி தான் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம செய்ய போகிறோம். யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் நம்மளோட ஸ்பெஷல் டைப்பையும் அது உள்ள நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து சூப்பராக அமையும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டுட்டோரியல் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இனி வரப்போகிற நாட்களில் நான் ஃபுல் டியூட்டோரியல் வீடியோவாகவே போட ட்ரை பண்ணுறேன். இது வந்து தீபாவளி ஆர்டர் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போகிற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு டைம் இல்லை எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற எல்லா வீடியோஸையும் ஓரளவுக்கு நல்ல டெப்த்தாகவே எந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு டவுட் இருக்குனாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஷுவராக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி புத்தம் புது ஒரு டியூட்டோரியல் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் அனிதா ராஜ்.